எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி ஆட்டில் கிடைக்கிற ஒரு பார்ட்ஸை வாங்கலான்னு வாங்கினேன். என்னடா அது ஆடு பார்ட்ஸுன்றேன், உங்கள் மைண்ட் செட் எங்கேயோ போகுது எனக்கும் தெரியுது. இது வந்து கிடைக்கணும்னு வைங்களேன், நம்ம ஊரில் காலையில் ஒரு 5-4 மணிக்கெலாம் போய் நிற்கணும், அப்போ தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஆடில் இருக்கிற ஒரே பார்ட்ஸ் இது, ஒன்றே ஒன்று தான் வந்து நல்ல பார்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியாப்பட்ட என்ன ஹைப்பு ஓவராக தெரியாடா கார்த்தி அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பார்ட்ஸை வாங்குறேன்னு. அப்படி என்னடான்னு உங்கள் யோசனையும் எங்கே போகுதுன்றது எனக்கு தெரியும். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஃபைனலாக நம்ம வர வேண்டிய கடைக்கு வந்தாச்சு, A1 ஃப்ரெஷ் மீட்ஸ். இந்த கடையை பற்றி சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த கடைக்கு கண்டிப்பாக வருவீங்க. ஸோ கண்டிப்பாக வருவீங்க, ஏன்னா உள்ள அப்படியேப்பட்ட மீட்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். வந்தவனே நம்ம ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியாச்சு. அதாவது மண்ணீரல் சொல்லுவாங்க, இல்லை சில பேர் சூரட்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் இங்கிலீஷில் அதை வந்து கோட்ஸ்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. 1 கிலோ வந்து $20 இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட வந்து 1,100 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் நமக்கு அவ்வளோலாம் வேணாம், 2 பீஸு போதும்னு $2.5 தாங்க வந்தது. நம்ம ஊர்லேயே 1 பீஸை வாங்கணும்னா வந்து நான் 150 ரூபா கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்களா ஆட்டுக்கால், இந்த ஆட்டுக்கால் வந்து 1 கிலோ வந்து $17 சொன்னாங்க, அதாவது கிட்டத்தட்ட 900 ரூபாய் வந்தது. இந்த ஆட்டுக்கால் வந்து நம்ம ஊரில் போய் வாங்கினாலும் இதே காசு தான். பட் இந்த கடையில் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பீசஸ் நிறைய கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டு காலை வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணி, அதாவது இந்த எண்ணெய் நெருப்பில் வந்து பர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தராங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா லேம்பு லெக்கு ஃபுல் லெக் இருக்கிறாங்க, அப்புறம் பீஃப் இருக்குது, அதுக்கப்புறம் லேம்பு லெக் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் கோட்டையை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் பேபி கோட் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பிரியாணி போட்டிங்கன்னா சும்மா தார்மராக இருக்கும். ஈரல், ஈரல்லே வந்து லிவர் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சுவரொட்டி இருக்குது, ஆனோ அப்புறம் சிக்கன் தைஸு சிக்கன் எல்லாமே வந்து இருக்குது. கடையில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குங்க, நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரேட் நான் சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன் அம்மா மெம்பர்ஷிப்பும் நீங்கள் வாங்கிக்கலாம், டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா. இந்த ஆட்டுக்காலை வந்து நெருப்பில் நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு கட்டினாருங்க. ஆனால் பார்க்கவே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இது சூப்பு வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து அந்த மேலே இருக்க முடியெல்லாம் வந்து கருகி அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சூப்பு பண்ணால் தான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கடையை நடத்துகிறவர் வந்து நம்ம ஒரு தமிழர் தாங்க, அதாவது நம்ம தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர், இவர் தான் வந்து இந்த கடையை வந்து நடத்துகிறாரு. ஸோ அவர்கிட்டே வந்து நம்ம கேட்போம், இங்கே நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் வந்து இருக்குது, ப்ளஸ் இந்த கறியெலாம் வந்து எங்கேருந்து வருதுன்றதை பற்றி அவர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க. ஹாய் ப்ரோ, எவ்வளோ நாளாக இந்த கடை இருக்குது? 3.5 இயர்ஸ் இருக்கா? ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த சுவரொட்டி ஆட்டு சுவரொட்டி இருக்குல்ல, அது வந்து எனக்கு நான் ஊரில் போய் வாங்கணும்னு வைங்களேன், காலையில் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் நான் போனாதான் சரி, இல்லைன்னா வந்து கிடைக்காது. ஆஹா, லிவர் பட் ஆனால் அதில் கம்மி. ஆஹா, பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தி அது. ஆனால் இந்த கறி எல்லாமே எங்கேருந்து வருது? எல்லாமே விக்டோரியா. ஆ, ஆஸ்திரேலியாக்குள்ளேருந்து எதுவும்? ஓகே, சூப்பர் ப்ரோ. நீங்கள் யாராவது இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து கடையோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நடத்துகிறேன். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்குது இந்த கடை. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது எல்லாமே கூட கிடைக்கிதுங்க, ரொம்ப சூப்பரான கடை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கறி குழம்பு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு பிரியாணி செய்யணும் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து இந்த கடையில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கடையை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீட் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, அடுத்தப்பா செய்முறை விளக்கம். அதாவது இந்த மண்ணீரல் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் எதுவுமே இல்லைங்க.
ஈஸியான ஒரு செய்முறை விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதாவது வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கணும், முடிஞ்ச சின்னவங்க இருந்தாலும் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்து பொடியாக நறுக்குங்க. இஞ்சி பூண்டு கூட வந்து சோம்பை போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மண்ணீரல் அதை வந்து நல்லா கழுவிடுங்க. முடிஞ்சால் அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். ஸோ கழுவுன அந்த மண்ணீரலை எடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. சில பேர் வந்து மண்ணீரலை டைரெக்டாக சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து வெட்டி இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து போட்ட அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கூட ரெண்டு பல்லு பூண்டையும் வந்து கொஞ்சம் வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஈரலை போட்டு மஞ்சளை தூவி மிளகாத்தூளை தூவி தனியாத்தூளை தூவி நல்லா இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு பிரட்டினீங்கன்னா சூப்பராக ஈரல் வந்து இதுவாகிடும். கூட வந்து நீங்கள் வேணால் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு இதோடு சேர்த்தீங்கன்னா இன்னும் அதுவும் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ மண்ணீரல் வந்து உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து சாப்பிடலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ப்ளஸ் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து இதில் நிறைய இருக்குன்றாங்க. ஸோ நிறைய வந்து இது கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மக்களே நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. ஸோ இந்த மண்ணீரலில் நான் சொன்ன மாதிரி முட்டையும் வந்து ஆட் பண்ணுங்கள், வேக வச்ச முட்டை அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக மண்ணீரல் முட்டை அதுக்கப்புறம் அந்த சாதம் வெடித்த சாதம், ஸோ இந்த மூணு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட் காம்பினேஷனு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருந்ததுன்னா நியாபகமாக நம்மளோட வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, பாய் பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.